உங்களுக்கு கூட பர்சனலா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. சொல்றேன். என் தம்பி ஒருத்தன், அதாவது என்னோட கசன், அவன் ரோட கிராஸ் பண்றப்போ அப்போ ஒரு ஜீப் ஒண்ணு அந்த ரோட்ல வேகமா வந்தது. அந்த ஜீப் டிரைவர் இவன் மேல இடிச்சிட்டு நிக்காம போயிட்டான். அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் வந்து போற இடம். நிறைய பேர் அந்த சமயத்துல இந்த ஆக்சிடென்ட்டையும் பார்த்தாங்க. ஆனா யாருமே அவனுக்கு உதவி பண்ண முன் வரல. அங்கிருந்த யாருமே ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள அவன் உடம்புல இருந்து ஏகப்பட்ட பிளட் போயிடுச்சு. கடைசியில் அவன் இறந்து போயிட்டான். அப்பதான் நானும் யோசனை பண்ணேன். இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த கோபத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சேவா சங்கம் ஆரம்பிக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். அது மூலமா இந்த மாதிரி நேரத்தில் உதவி பண்ணுறதுக்கு நான் முடிவு பண்ணேன். நான் முதல்ல எடுத்துக்கிட்ட விஷயம், ஒரு ஆக்சிடென்ட்னா மட்டும் மக்கள் ஏன் உடனே உதவி பண்ண வர்றதில்லன்னு தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மக்கள் ஒரு பாம்பிளாஸ்ட் நடக்கும்போது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்போதோ, மக்கள் உதவி பண்றீங்கலாம் விழும்போது அக்க பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் முதல்ல வந்து உதவி செய்யறாங்க. ஆனா ரோட் ஆக்சிடென்ட் கேஸ்ல இவங்களே வர்றதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அவங்க அப்படி உதவி பண்ண வந்தாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போகணும், அங்க போய் பதில் சொல்லணும், போலீஸ்காரனுக்கு பதில் சொல்லணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா இவங்களை பிடிச்சி வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கேட்பாங்க. இந்த மாதிரி காரணம் இருக்கிறதுனாலதான் உதவி செய்யறதுக்கு அவங்க தயங்குறாங்க. ஏன்னா அவங்க மாட்டிப்பாங்கல்ல. சரியா சொன்னீங்க. இதுக்கும் ஒரு சட்டம் வரணும். யாராவது உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமா. ஆனா வெளிநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அங்க குட் சமரிட்டன் லான்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதாவது உதவி பண்ண வர்றாங்கல்ல அவங்கள, உதவி பண்ண வரவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறாங்க. கண்டிப்பா. நாங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கும் போது சுப்ரீம் கோர்ட் கிட்ட முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணோம். சட்டங்கள்ல எந்த விதிமுறைகளும் எழுதப்படல. அதாவது யாராவது ஒருத்தருக்கு உதவி பண்ண போனா அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னொரு விஷயத்த அவங்க முன்னாடி நாங்க வச்சோம். அதாவது சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்கு போலீஸ் தான் எப்பவுமே வராங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான ட்ரைனிங் கொடுக்கலாமே. அதாவது அடிப்பட்டவங்களுக்கு அவங்க முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா, பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் கடந்த 3 வருஷத்துல நாங்க கிட்டத்தட்ட 60,000 போலீஸ்காரங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், டெல்லி, மகாராஷ்டிரா, அப்புறம் யூபியில. இது காரணமா என்ன ஆச்சு? இதன் காரணமா டெல்லியில இருக்கிற போலீஸ்காரங்க நிறைய உயிர்களை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு. இதுக்கு உதாரணம் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். வெளிநாட்டுக்காரங்க 4 பேர் ஒரு வண்டியில போயிட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டு இருந்த வண்டிக்கு முன்னால ஒரு ட்ரக்ல கம்பிகளாம் வெளியே நீட்டிட்டு இருந்தது. முன்னாடி போற ட்ரக்காரன் சடனா பிரேக் போட்டிருக்கான். இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ வண்டியில இருந்தது 4 பேர், 2 பேர் முன்னாடி, 2 பேர் பின்னாடி இருந்தாங்க. ட்ரக்குள்ள இருந்த கம்பி அவங்க உடம்புல அப்படியே குத்திருச்சு. ஆமா, குத்திருச்சு. முன்னாடி இருந்தவங்களோட மார்ல குத்திருச்சு கம்பி, பின்னாடி இருந்தவங்களுக்கு தொடையில குத்தி அப்படியே சீட்டுக்கு போயிடுச்சு, அங்க போய் மாட்டிக்கிச்சு. இப்ப இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நாங்க போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இதுல பேசிக் விஷயம் என்னன்னா, உடம்புல எது தொலைச்சிருந்தாலும், அது கம்பியா இருக்கலாம் இல்ல கத்தியா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம், நீங்க இதை வெளியே எடுக்க கூடாது. சரி. அங்க போன போலீஸ் டீமுக்கு அந்த கம்பியை வெளியே எடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தது. இந்த கேஸ்ல பிரச்சனை என்னன்னா, கம்பி உடம்புல நுழைஞ்சி கார்ல மாட்டிக்கிட்டு இருந்தது. அதனால அவங்க வண்டியில இருந்து வெளியெடுக்கிறது முடியாத காரியமா இருந்தது. அவங்க உடனே கேஸ் கட்டரை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த இரும்பை காருக்கு வெளிப்பக்கிறது கட் பண்ணாங்க. அப்புறம் அந்த காரை அப்படியே அவங்க டோ பண்ணி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க பாவம் வண்டியிலேயே தான் இருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலோட கேட்ல அந்த போலீஸ்காரங்க வண்டி, இந்த வண்டி எல்லாம் போய் சேர்ந்தப்போ அங்க ஆல்ரெடி கேட்லயே டாக்டர் இருந்திருக்காரு, ஃபயர் சர்வீஸ்காரங்க இருந்தாங்க. ஃபயர் சர்வீஸ்காரங்க அந்த கம்பியை வெட்ட ஆரம்பிச்ச உடனே டாக்டரும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 4 பேர் உயிரும் காப்பாற்றப்பட்டது.